திஜா குமார் யூ ஆர் வாட்சிங் ஜிஎம்சி சேனல் கிரீஸ் மெட்ராஸ் கஃபே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது வெஜ் குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். இந்த வெஜ் குருமா எப்படி பண்ணலாம்ங்கறது நம்ம பார்க்கலாம். வாங்க போலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: கோகனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 3 பீசஸ், கிராம்பு 3 பீசஸ், ஏலக்காய் 3, ஜிஞ்சர் வந்து பேஸ்ட் ஆக்கினது 1 டீஸ்பூன், கார்லிக் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கோரியண்டல் பவுடர் அதாவது மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், தண்ணி 2 கப்ஸ் அதாவது 500 ml, காஷ்யூ நட் 1-5 பீசஸ், தேங்காய் துண்டு 3 அண்ணம், கொஞ்சம் பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா 3 அண்ணமும் தண்ணியில் ஊற வச்சு அதாவது வார்ம் வாட்டரில் ஊற வச்சு வச்சுக்கணும். இது தேவையான அளவுக்கு உப்பு. வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்: மீடியம் சைஸ் ஓனியன் 1 அண்ணம் கியூபா கட் பண்ணது, பச்சை மிளகாய் 2 அண்ணம் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கு, 5-6 காலிஃபிளவர் துண்டுகள், கேரட் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கு 1 அண்ணம், பொட்டேட்டோ கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கு 1 அண்ணம், பீனஸ் 6-7 பீசஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணது, கிரீன் பீஸ் வந்து 1/2 கப் பாயில்டு, டொமேட்டோ வந்து 1 அண்ணம் ஸ்லைஸ் பண்ணது, கோரியண்டல் லீவ்ஸ் கொஞ்சம். நம்மளோட குக்கர் வச்சு ஹீட் பண்றோம். இன்னைக்கு நம்மளோட குருமா குக்கர்ல தான் வைக்க போறோம். எப்படி வைக்கிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லங்கு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்றேன். நல்லா ஹீட் வந்த உடனே கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, பட்டை 3 பீஸு, கிராம்பு 3 பீஸு, ஏலக்காய் 4 பீஸு. இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ நம்மளுடைய ஒனியனும் கிரீன் சில்லியும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். லைட்டாக கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஜிஞ்சர் ஆட் பண்ணியாச்சு, கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். இந்த கார்லிக்கும் ஜிஞ்சரும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டியர் பண்ணி விடணும், மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதோட நல்ல ஆரோமா வெளியில் வரணும். இப்போ நம்மளோட டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ இது கூட சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே அதில் மிக்ஸ் ஆகி வரணும். 1 by 1 ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறோம், அதுக்கு கூட கேரட் ஆட் பண்ணுறோம், அதுக்கு கூட பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பீனஸ் ஆட் பண்ணுறோம், கிரீன் பீஸ் நான் பாயில்டு எடுத்துருக்கிறதுனால கிரீன் பீஸ் ஆட் பண்ணலை. ஆனால் நீங்கள் பச்சைக்கு ரோவாக இருக்கக்கூடிய வந்து பீன்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து பட்டாணி இருக்குன்னா நீங்கள் அதை இப்போ ஆட் பண்ணலாம். என்னோடது பாயில்டு ஆனதுனால ஃபைனல் ஸ்டேஜில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகணும். இருக்கக்கூட ஒரு 2-5 மினிட்ஸ் இதை நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு கிண்டி கொடுக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணுறோம், அதுக்கு கூடயே கோரியண்டர் பவுடர் மல்லிப்பொடி ஆட் பண்ணுறோம், அதுக்கு கூடயே மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு கூட சேர்ந்து பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல மணம் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் நான் வந்து ஒரு 1-1.5 கப் ஊற்றுறேன். தேவைப்பட்டால் நெக்ஸ்ட் ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணியிருக்கேங்க. இனி இப்போ நம்ம குக்கரை அடைச்சி வச்சு ஒரே ஒரு விசில் தான் வரணும். அப்போ உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் போய் ஒரு கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம பாக்கு உள்ளது என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறோம். மீன்வைல் இந்த டைமில் நம்ம குக்கரில் விசில் வரட்டும். அதுக்குள்ளுக்கு நம்மளோட காஷ்யூ நட்டு கோகனட்டு அந்த கசகசா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துருவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒன் விசில் வந்துச்சு. அதை இது பண்ணிவிட்டு இப்போ திறக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது.
இப்போ நம்ம இதுக்கு கூட என்ன செய்யணும் சொல்லியாச்சுனா கிரீன் பீஸ் நான் வந்து பாயில்ட் ஆனதனால இப்போ ஆட் பண்றேன் பாயில்ட் இல்லாததுன்னா நீங்க இந்த வெஜிடபிள்ஸ் কুক பண்ணும்போதே போடணும் இத ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நான் கிரேட் பண்ணி வெச்சிருக்க கூடிய இந்த காஷ்யூ ஓட கோகனட் காஷ்யூ அதோட பேஸ்ட் இதோட ஆட் பண்றோம் இதோட ஆட் பண்ணிட்டு பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு பாக்கி வெச்சிருந்தேன் இல்லையா அதையும் இது கூட mix பண்ணி இதுக்கு கூட ஊத்திட்டு நம்ம இன்னி அடுப்புல வந்து கொஞ்ச நேரம் வச்சி இத வந்து ஒரு லைட்டா கொதிக்க விடணும்ங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் குருமா ரெடி ரொம்ப ஈஸி மெத்தட்ங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு கூட பாருங்க நான் மல்லி இலை ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு ஒன்னு நல்லா இது பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு பாத்தீங்களா இது எவ்வளவு திக்கில இருக்குன்னு பாருங்க இந்த திக்கில இருக்கணும் மினிமம் இவ்வளவு திக்னஸ் வேணும் இப்போ நான் இந்த வச்சிருக்க இந்த குருமா வந்து 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிடலாம் நான் இப்ப பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் பவுல்ல நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கு இதுக்கு மேலே கூட கொஞ்சம் கூட நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் மல்லியில் போட்டு இந்த குருமா வந்து நம்ம வெரி சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக இந்த ஒரு கூடி போனால் உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ல எல்லா வெஜிடபிள்ஸும் வெட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்குள்ளுக்கு உங்களுக்கு குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிரும் நீங்களும் இதை செய்து பாருங்க செய்து பார்த்து இதுக்கு கடுகெல்லாம் நம்ம வந்து தாளிப்பு ஊற்ற வேண்டாம் இப்படியே பண்ணினா போதும் நீங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க வெஜ் குருமா எப்படி பண்ணணுங்கிறது நம்ம பார்த்தாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க இது ஈஸியான முறை உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன் இது போல செய்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க